எந்த நோக்கத்திற்காக கல்வி இங்கு கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கத்தை சீரழிப்பதற்காக இந்துத்துவ பயங்கரவாத அமைப்பான RSS-இன் பயிற்சி கூடங்களாக கல்வி நிறுவனங்கள் மாறிவிட்டது. மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக தனியார் பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும். ஒரே ஒரு பள்ளி அரசுடைமையாக்கினா போதும், எல்லாத்தையும் நான் சொல்ல வரல. ஒரே ஒரு பள்ளி அரசுடைமையாக்குங்க. யார் இருக்கிற அந்த பள்ளிக்கூடங்கள்ல? மாஃபியாக்கள், கல்வி தந்தைகளாக உட்கார்ந்திருக்கிற சாராயம் வைக்கிறவெல்லாம், ரவுடிகள் எல்லாம். கல்விதான் இந்த சமூகத்தை அடுத்த நூற்றாண்டு அறிவியல் நூற்றாண்டை நோக்கி அழைத்து செல்லும் என்கின்ற அடிப்படையிலே தந்தை பெரியாரும் திராவிட இயக்கங்களும் தொடர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். ஆக இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக ஆட்சியாளர்கள் யோசிக்கணும். ஒரு உளவுத்துறைக்கு தெரியாம, அரசு நிர்வாகத்துக்கு தெரியாம இவ்வளவு பெரிய கலவரம் நடைபெறுகிறது என்றால் இது என்ன காரணம், யாரெல்லாம் இதற்கு பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்யணும். வடநாடுகளை போல, நீங்க இந்த கலவரத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க வடநாடுகளில் RSS நிகழ்த்தக்கூடிய அதே மாடல் தான், வேற மாடல்லாம் கிடையாது. அதே அப்படியே இதை வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறாங்கன்னா அப்ப இவர்கள் இந்த வாய்ப்புக்காக காத்திருந்திருக்கிறார்கள் என்றுதான் புரிஞ்சிக்க முடியும். பள்ளி தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் தனியார் பள்ளிகள் மூடப்படுகிறது என்று அறிவிக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு குழந்தைகளை பற்றி கூட கவலை இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, நல்ல வாய்ப்பு இது, அரசின் மடியின் மேல் விழுந்த வாய்ப்பு இது, இதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு, இதை காரணமாக வைத்துக் கொண்டு உடனடியாக தனியார் பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும். பள்ளி குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும். ஏண்டா இந்த கலவரத்தை பண்ணோன்னு அவனுங்களே பயப்படுற அளவுக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.